வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, 9வது சீசன்ல 4வது நாள் பிரம்மச்சரிய பயணத்துல வெற்றிகரமா வந்துட்டு இருக்கிறோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு டேஸ் கவுண்டிங் டெய்லி போட்டுட்டு இருக்கீங்க, அப்புறம் கமெண்ட்ஸ் கேள்விகள் நிறைய வந்துட்டே இருக்கு. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இந்த ஆரம்ப கட்டத்துல ஒரு 10 நாள் வரை எப்படியோ கடந்துடலாம், ஆனா இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற நம்முடைய இந்த ஸ்பிரிட் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரை தொடர்ந்து வந்தா மட்டும்தான் இந்த பிரம்மச்சரிய பயணத்துல நம்மளால வலிமையோடு எடுத்துட்டு போக முடியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சகோதரர்கள் பல கேள்வி பதில் கேட்டிருக்கீங்க, எல்லாவற்றையும் வேக வேகமா பார்த்துட்டு போலாங்க. ஸோ ஆகவே முடிந்த அளவுக்கு தெளிவா கேள்வி பதிலை பார்த்துட்டு போயிடலாம். சகோதரர்கள் வந்து இமெயில் அனுப்பின கேள்வி அப்படிங்கறனால நான் பெயர் குறிப்பிடாம படிக்கிறேங்க. அண்ணா வணக்கம், நான் 143 நாட்கள் இருக்கிறேன், பயிற்சிகளில் இணைந்து செல்கிறேன், ஆனால் ஒரு மாதமாக பயிற்சிகளை சரியாக செய்வது இல்லை. நான் 2 வருடங்கள் விந்து சக்தியை வீண் செய்யவில்லை, ஆனால் பெண்களை பற்றி தவறாக நினைத்து கற்பனை செய்து கொண்டு இருப்பேன். அப்போது செலிபசி என்ற பெயர் கூட எனக்கு தெரியாது, ஆனால் இப்போது 143 நாட்கள் பெண்களை கூட தவறாது நினைக்காது உங்கள் வீடியோ என்று பார்த்து ஒழுக்கமாக வாழ்க்கை முறை மாறி வந்துள்ளது. நைட்ஃபால் ஆகிறது, ஆனால் முதல் மாதங்கள் சிறிது உடல் அசதி இருந்தது, இப்போது இல்லை. நைட்ஃபால் கவலை தருகிறது. முக்கியமாக நான் காலையில் பழங்களை தவிர வேறு எந்த உணவும் சாப்பிடுவது இல்லை அண்ணா. மதியம் சாப்பாடு இரவு நேரங்களில் பெரும்பாலும் சாப்பிடுவது இல்லை. உடல் எடை 70 ஆகிவிட்டது. 143 நாட்களுக்கு இடையே ஒரு வாரம் ஒரு முறை வாட்டர் ஃபாஸ்டிங் அல்லது 2 வாரங்கள் ஒரு முறை என்று இருக்கிறேன். உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் ஏன் இப்படி இருக்கிறாய், உடல் எடை குறைந்துள்ளது, உடல் நலம் குறையுள்ளதா என்று பார்க்கும் அனைவரும் கூறுகின்றனர். எனக்கு மன உளைச்சல் வருகிறது. 2 நாட்களாக உணவு காலையில் சமைத்த உணவு மதியம் சமைத்த உணவு சாப்பிட்டு வருகிறேன், இதனால் நைட்ஃபால் ஆகும் என்று பயந்து வருகிறது. அண்ணா உடற்பயிற்சி செய்ய மிகவும் பிடிக்கும், ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்யலாமா அண்ணா, எனக்கு ஒரு அறிவுரை கூறுங்கள், வயது 26 ஆகிறது. வாழ்க வளமுடன், தாராளமாக போங்க. ஆற்றல் வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஜிம்முக்கும் போகலாம், சரிங்களா? ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் கேட்டீங்க, அடுத்தவர்கள் சொல்லிட்டாங்க மன உளைச்சல் ஆகுது அப்படின்னு. நீங்கள் உங்கள் உடலுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாருங்கள். அடுத்தவர்களின் கருத்துக்கள் அது எல்லாமே வந்து, இப்போ நான் ஒரு நண்பரை மீட் பண்ணுறேன்னு வைங்களேன், அவங்கள பார்த்தா என்னப்பா முன்பு இருந்ததை விட கொஞ்சம் இழைச்சிருக்க அப்படின்னா பார்த்தவுடன் ஒரு கிரீட்டிங்ஸ்க்காக சொல்கிறதான். அதை வந்து பர்சனலாக எடுத்துட்டு மன உளைச்சலாகி அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்காக நம்ம வாழ்க்கையை சீர் செய்யணும்ட்டு நம்மை சிதைத்து கொள்வது அதெல்லாம் வேண்டியதில்லை ஆச்சுங்களா. உடலுக்கு நார்மலாக என்ன எடை இருக்கணுமோ அது இருந்தால் போதும், சரிங்களா? வாழ்க வளமுடன். அப்புறம் நீங்கள் வந்து விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க, நைட்ஃபால் பிரச்சனை வராது. உணவு பழக்க வழக்கங்கள் வந்து நீங்கள் பசிச்சா சாப்பிடுங்க, தவறே கிடையாது. அப்புறம் இருவேளை உணவு அப்படிங்கிறது வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். காலையில் வெறும் பழங்கள், மதியம் வந்து ஒரே வேளை மட்டும் சாப்பிட்றது வந்து உங்கள் வயதுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக உணவு 2 வேளை உணவு எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் மன உளைச்சல் பற்றி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டுங்க. பல சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வராங்க, ஒரு 20 நாள் கடக்கிற மாதிரியெல்லாம் ஆகும்போது என்ன ஆகுது, ஆனால் எனக்கு முன்னை விட நிறைய கோபம் வருது, முன்னை விட எனக்கு நிறைய வந்து ஒரு ஆற்றல் விரயம் மனதின் மூலமாக. ஏன்னா உயிரணுக்கள் மூலமாக நம்ம விரயம் செய்யாததுனால மனதின் மூலமாக ஆற்றல் விரயம் ஏற்படுது. சிலருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகுதுங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போது இதை பற்றி நம் பயிற்சிகளில் இருப்பவர்கள் ஓரளவு அதை பற்றி ஆழ்ந்து பார்த்து ஒரு தெளிவான புரிதலுக்கு வரலாம். பயிற்சியில் இல்லாமல் சாதாரணமாக செலிபஸில் இருக்கிறவங்களுக்கு மனதை பற்றி கொஞ்சம் ஒரு புரிதல், இன்னும் கொஞ்சம் புரிதல். நான் ஏற்கனவே சில வீடியோக்கள் போட்டிருந்தாலும் இந்த மன உளைச்சல், கவலை, கோபம், அப்புறம் எதுக்கெடுத்தாலும் வந்து எண்ணங்கள் சிந்தனைகள்லேயே ஆற்றலை விரயம் பண்ணிகிட்டு இருக்கிறது, நமக்குள்ளாகவே இன்ஃபைட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறது, இதை பற்றியெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாங்க ஆச்சுங்களா. ஏன்னா அடுத்த கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இதை கொஞ்சம் பதிலளிச்சுட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்முடைய உயிரணுக்கள் ஒரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு நொடியில 1500 உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிறதா தற்காலத்தில் கூட வணிக விஞ்ஞானம் சொல்லிட்டு இருக்குது. நம் முன்னோர்களும் அதுதான், கோடான கோடி உயிரணுக்கள் நம் உடல் உற்பத்தியே ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு பல சித்தர் பாடல்கள் கூட குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த உற்பத்தி ஆயிட்டு இருக்கிற உயிரணுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னைத்தானே காந்தமாக மாறிட்டே இருக்கும் ஆச்சுங்களா. அது காந்தம் மனமாக மாறுது, மனம் எண்ணங்களாக மாறுது, எண்ணங்கள் சிந்தனைகளாக மாறுது, சிந்தனைகள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சாகவும் செயலாகவும் நம் வாழ்க்கையாகவும் பழக்க வழக்கங்களாகவும் இது அப்படியே லாங் ப்ரோசஸ்.
இப்போ நம்ம அடிமடியில கை வைக்கிறோம், பேசிக் பிரம்மச்சரியம் உயிரணுக்களையே நம்ம பிடிச்சோம், அதே சிவம் தான், இறைவனே தான், எல்லாம் உள்ள இறையாற்றல் தான் ஆச்சுங்களா. ஆக்களும் ஆக்களும் காத்தலும் அழித்தலும் கொண்ட பரம ஆற்றல் கொண்ட நம்முடைய ஆற்றல் தான், ஒண்ணுமே இல்லை. ஒரு அணுகுண்டு ஒத்துச்சோட்டு குண்டு தான் எவ்வளோ பெரிய ஏரோப்ளைன்ல வச்சா வெடிச்சிடும் இல்லைங்களா. அது மாதிரி தான் நம்முடைய உயிர் அணுக்கள் அப்படிங்கிறது ஆண்களுக்கு விந்து சக்தியாகவும் பெண்களுக்கு நாத சக்தியாகவும் இருக்கிறது நம்முடைய டிரைவிங் ஃபோர்ஸ் ஆச்சுங்களா. அப்போது நம்முடைய உயிர் அணுக்கள் காந்தமாக மாறுது. நான் இது ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு, அப்போ நமக்கு அடிப்படை தெரிஞ்சாதான் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது புரியும். உயிரணுக்கள் நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது அபரிமிதமாக பெருகுது, உடலில் உயிரணுக்கள் ஆற்றல் பெருகிட்டே இருக்குது. அதனால் என்ன ஆகுங்க, காந்தம் அதிகரிக்கும், காந்த அழுத்தம் அதிகரிக்கும். சரி, என்ன காந்தம் அப்படின்னா, ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இரண்டு கைகளுக்கு இடையில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காந்த ஓட்டம் அப்படிங்கிற நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இரண்டு கைகளுக்கு இடையில் நம்மளால் உணர முடியும். ஒரு சின்ன கிள்ளு கிள்ளிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து இதில் ஒரு தவம் ஒரு தியானம் செஞ்சு கையை அசைச்சு பார்த்தீங்கன்னா அந்த காந்த ஈர்ப்புங்கிறது தெரியும். இது உடலுக்கு வெளியில் உடலில் பட்டு தெரிச்சு வர்ற அந்த காந்தம், இதில் மனமாகவும் வெளிப்பட்டு வருது ஆச்சுங்களா. சரி, இப்போ காந்தம் வந்து காந்தம் வெளிப்பட்டு மனமாகவும் மாறி வருது, அதே காந்தம் வெளிப்பட்டு மனமாக கண்கள் மூலமாக பார்வையாக ஐம்புலங்கள் வழியாக வெளிப்பட்டுட்டே இருக்கு, தொடு உணர்வு முதல் கொண்டு வெளிப்பட்டுட்டே இருக்கு. இப்போ எதுல நம்ம ப்ராப்ளம் வருது அப்படின்னா, மனமாக வெளிப்பட்டு வருது இல்லைங்களா, அது மனிதனுக்கே கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமான ஆற்றல். அந்த மனமா மாறி வர்ற அந்த ஆற்றலை எல்லாம் உள்ள இறை ஆற்றல் தான் மனமா மாறியே வருது. அப்போ மனுஷன் ஏன் பேர் வச்சாங்கன்னா, மனிதன் அப்படின்னாலே மனதுக்கு இதமானவனாக மாறுவது. ஒரு ஆற்று நீர் போகுதுன்னா அந்த ஆற்று நீருக்கு தடங்கள் ஏற்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அது வந்து இயல்பா போகும். அது மாதிரி இறைவனின் அந்த பிரவாகத்தை காந்தமாக மனமாக மாறி வர்ற அந்த பிரவாகத்தை நம்ம தடை ஏற்படுத்துறோம். எதன் மூலமா தடை ஏற்படுத்துறோம் தெரியுங்களா, நம்ம மனம் வெளிப்பட்டு வருது, அது பல எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு, பல மனதின் மூலமாக பல எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு. நாம் என்ன பண்ணிடுறோம், அதில் செலக்டிவாக ஒரு சில எண்ணங்களை எடுத்துக்கொண்டு அது எண்ணிகிட்டே இருக்கிறோம், எண்ணிகிட்டே இருக்கிற எண்ணுதல், அதை நினைத்து கொண்டே இருக்கிறது, அதையவே சிந்தித்து கொண்டே இருக்கிறது, அதை அந்த ஒரு குறிப்பிட்ட மனதின் மூலமாக வரும் அந்த பிரவாகமாக போகிற அந்த எண்ணங்களை நாம் ஒன்று இரண்டு என்று செலக்டிவாக எடுத்து வச்சுட்டு அது அதை வந்து சிந்திச்சு அதுக்கு ஊக்கம் கொடுத்து அந்த எண்ணங்களையே பெருக்கிறோம், எண்ணிகிட்டே இருக்கிற எண்ணுதலினால் எண்ணமாகிறது. அப்போ மனமா இருக்கும் வரை பிரச்சனை இல்லை, அது பார்க்கல போயிட்டு இருக்கு, அது நம்ம பர்சனலாக ஏதோ ஒரு சிலவற்றை செலக்டிவாக எடுத்துக்கொண்டு நாம் அதை எண்ணிகிட்டே இருக்கிறோம். அதை எண்ணம் எண்ணிகிட்டே இருக்கிறதுக்க அது சிந்தனையாகவும் மாறிடும், சிந்தனையாக மாறும்போது அது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சி ஆயிரும், அப்புறம் அதே நம்மளுடைய பழக்கமாக மாறிடும். அது வந்து நல்ல எண்ணங்களாக இருந்துச்சுன்னா வேற மாதிரி போகும், நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பயம் கோபம் அந்த மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்கோம்ங்க. சரி, இப்போ இந்த மாதிரி வந்து மனம் வெளிப்படையாக வந்துட்டே இருக்கு, காந்தத்தின் மூலமாக மனதிலிருந்து எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணணும் தெரியுங்களா, ஒரு அடிப்படை விதி, மனம் அப்படிங்கிறத ஒன்றும் பண்ணக்கூடாது, மனதுக்கு இதமாகத்தான் இருக்கணும், அதுதான் மனிதன். அடுத்தது எண்ணங்களை புறக்கணிக்கணும், கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கணும் ஆச்சுங்களா. மனதில் எண்ணங்கள் வந்து மனதை தடை பண்ணுது ஆச்சுங்களா. இப்போது ஆற்றுக்கு நடுவில் ஒரு கல் போட்டு தடுத்தோன்னா பெரிய பாறாங்கற்களை உருட்டி அது பிரவாகம் எடுத்து போகிறக்கு தான் பார்க்கும், இல்லைன்னா தடம் மாறும், இன்ஃபைட்டிங் ஆகும். அப்போது மனதை தடை செய்யக்கூடாது, மனதை எண்ணங்கள் மூலமாக நம்ம தடை செய்கிறோம். அப்போது அதை முதல் தவிர்க்கணும். அப்புறம் நாம் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். அதாவது மனம் வருது எண்ணங்களாக நம்ம அதை தடை செய்யாமல் விட்டுட்டு நமக்கு எந்த எண்ணங்கள் எக்ஸாக்டாக தேவையும் நன்மை பயக்கும் எண்ணங்களாக எடுத்து அதை நம் சிந்தனைக்கே எடுத்துக்கொண்டே இருந்தோம் அப்படின்னு வைங்களேன், அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய மனமுமே பியூரிஃபை ஆக ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. இதில் வந்து ஆற்று நேரம் தடை செய்யக்கூடாது, அப்புறம் அதிலிருந்து வர நமக்கு எக்ஸாக்டாக தேவையான விஷயங்களை மட்டும் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அது தவிர்த்து வர்ற எந்த ஒரு எண்ணங்களாக இருந்தாலுமே நாம் வந்து புறக்கணிக்கணும், எண்ணங்கள் வரட்டு புறக்கணிக்கணும், புறக்கணிச்சுட்டே இருக்கணும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், நம்முடைய மனதின் மறுமுனை இறைவன், குரு வேதாத்ரி மகரிஷி சொல்லுவார் நம்முடைய மனதின் மறுமுனை இறைவன். அப்புறம் இதே இன்னொன்று இதில் சொல்லணும் அப்படின்னா, மௌனம் இறைவனின் மொழி. அப்போது மனம் அதன் பிரவாகத்தில் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதில் வர எண்ணங்கள் எதையுமே நம்ம எடுத்துக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எம்டினஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒரு மனதிலிருந்து வரும் ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையில கேப் இருக்கும், அந்த கேப் மௌனமாக இருக்கும், அது இறைவனின் மொழியாக இருக்கும், அப்போ நம்ம சூன்யத்தில் இருப்போம். அப்போது அமைதிங்கிறது இயல்பாக வரும், அமைதிங்கிறது இயல்பாக வந்துச்சுன்னா அந்த அமைதியை வைத்து கொண்டு முத்திரை பைத்தல், நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணும் என்ன சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற் போல முத்திரை பைத்தல் எல்லாமே சொல்லி நம் வாழ்க்கையை அதற்கு தகுந்தாற் போல டைவெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும்.
மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம், எதுவுமே வேண்டியதில்லை. இது நம்ம மனதை அதன் ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டுட்டு எல்லாத்தையும் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு, ஏன்னா எல்லாம் உள்ள இறைவனே நமக்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போது எதிர்காலங்கள் ஹையஸ்ட் கொடுத்தோம், கொஞ்சம் நீண்ட காலம் போக போக முத்திரை பதித்தலின் தேவைகளுமே இருக்காது, அந்த அளவுக்கு வலிமைங்கிறது இயல்பாகவே வந்துடுங்க. சரி, சகோதரர் கேட்ட மன உளைச்சல், அப்புறம் மன உளைச்சல் ஆகுது, அடுத்தவங்க ஏதாச்சும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிற பர்சனலாக. சரி, இதை மட்டும் வச்சுட்டு இதை எப்படி சரி பண்ணுறது மன உளைச்சல் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாங்க. நம்முடைய உயிரணுக்கள் காந்தமாகி மனமாகி மனம் எந்தெந்த விதத்தில் வெளிப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வேதாத்ரி மகரிஷி சொல்லுவார், தேவைக்காகவும் தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டல், தெய்வீகம் போன்ற இது போன்ற சில காரணங்கள் வந்து இருக்குது. இதன் மூலமாக என் மனம் அப்படிங்கிறது வெளிப்பட்டு வந்துட்டே இருக்குது. தேவை வரும்போது ஒரு 9 மணி சாப்பிட்டு பழக்கம்னா அந்த நேரத்தில் வரும். அடுத்தது வந்து பழக்கம், ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை வந்து நாம் இந்த நேரத்துக்கு இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த பழக்கத்தினால வரும். சூழ்நிலைகள், நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு திரைப்படத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு சூழ்நிலையில் உட்காந்துருக்கோன்னா எல்லோரும் பாப்கார்ன் சாப்பிட்றாங்கன்னா அந்த சூழ்நிலையில் அது பண்ணலான்னு தோணும். அப்புறம் வந்து பிறர் மன தூண்டல், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அடுத்தவங்க வந்து எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அது மாதிரியான மனதின் மூலமாக அந்த எண்ணங்கள் வரும். இல்லை தெய்வீகத்தன்மையால் இறைநிலையால் வான்காந்தத்திலிருந்து ஆகாசிக் ரெக்கார்டாக எண்ணங்கள் வரும். அப்போ இந்த மாதிரி என் மனங்கிறது வந்துட்டே தான் இருக்கும், அதை வந்து நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. அது வந்துட்டு இருக்கிறதுல நாம் அதில் வந்துட்டு இருக்கிறத வந்து புறக்கணிச்சிட்டோன்னு வைங்க, அது ஃப்ரீ ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும். அதை புறக்கணிக்காமல் அதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மற்றவர்களை இப்படி சொல்லிட்டாங்க மன உளைச்சலாக இருக்கு, அப்போ நீங்கள் அதை என்ன அதை எண்ணத்துக்கு எடுத்துட்டீங்க, அதை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க, அப்போ அதுக்கு நீங்கள் அதை சிந்தனைக்கும் எடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போது அதுவே முத்திரை பதித்தல் மாதிரி மாறிடுது, புரிஞ்சுதுங்களா? அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அதுவே முத்திரை பதித்தலாக அதுவே வந்து உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக மாறியது. அந்த எண்ணங்களை நம்ம புறக்கணிக்காத வரை யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க, அதை நம்ம பர்சனலாக எடுத்துக்கொண்டு அதை இன்ஃபைட்டிங் பண்ணிட்டு, இன்ஃபைட்டிங்னா என்ன, மனம் வந்துட்டு இருக்கும், அதுக்கு எதிராக நாமளே ஒரு எண்ணங்களை எண்ணிகிட்டே இருந்து அந்த ஃப்ரீ ஃப்ளோவுக்கு தடை பண்ணுறோம். தடை பண்ணும்போது அந்த இடத்துல இன்ஃபைட்டிங் ஆகுது, ப்ரெஷர் ஆகுது, நம்ம ஒரு சிந்தனையிலேயே சுற்றிட்டு இருப்போம். நம்மக்கிட்ட வந்து யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா கூட டென்ஷன் ஆகும், கோபம் வரும், ஏன்னா நம்ம மனதின் ஃப்ளோவை தடை பண்ணுறோம். ஆச்சுங்களா? ஸோ நான் சொன்னது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல, இருந்தாலும் இறையருளால் இந்த இப்போ நான் பேசின விஷயத்தை என்ன கொஞ்சம் ஆழ்ந்து 2-3 times கூட கேளுங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்புறம் இது சார்ந்து மனதை கையாள்வது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ ப்ரீவியஸாக கூட போட்டிருந்தேன். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக சில பயிற்சிகளை கூட நான் கூடிய விரைவில் நான் பப்ளிக்காகவே எல்லாருக்குமே நான் போடலான் இருக்கேங்க, யூடியூப் வீடியோவாக ஒரு பயிற்சி முறையாக. அது வந்து இன்னொரு நாள் வந்து நான் அதை அப்டேட் பண்ணுறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா சரி, எண்ணங்களை நீங்கள் வந்து எண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா இறைவனின் ஃப்ளோ தடையாகுது, அங்கே ப்ரெஷர் ஆகுது, அப்போ மற்ற எதையுமே செய்ய முடியாமல் ஆயிடுது. ஆச்சுங்களா? ஆகவே இதுவே இதே தான் கோபமும், கோபம் வர காரணம் அதான் மனதின் மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு, எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட எண்ணங்களை முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து ஒரு பயம் ஒரு உணர்வு வருது அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து அதை அப்படியே எண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து சிந்தனைக்கு போயிடும். சிந்தனை வந்து கிட்டத்தட்ட முத்திரை பதித்தல் போல் நம்மளை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆற்றல் மொத்தத்தையும் நமக்குள்ளாகவே நம்ம ஃபைட் பண்ணிகிட்டே இருப்போம். இறைவன் நம்மக்கிட்ட கத்தின்னு நீங்கள் ஒரு போர்க்களத்துக்கு போகிறீங்கன்னா அதே வெளியில் ஆச்சுங்களா, மனம் அமைதியாக இருக்கணும், நம்முடைய ஆற்றல் முழுமையும் வெளியில தான் செலவு பண்ணணும், அப்போதான் சக்சஸ் கிடைக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஃபைட் பண்ணிட்டு இருந்தால் கிடைக்காது. அப்போது அந்த போருக்கு போகிற கத்தியை நமக்குள்ளாக சுழற்றுறது மாதிரி ஆயிரும், குழந்தைத்தனம் ஆயிரும். ஆகவே இந்த பேசிக்ஸ் எல்லாம் சகோதரர்கள் புரிந்து கொள்ளணும். அதுக்காகவே தான் சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் அதில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்போம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். ஆனால் இதிலிருந்து விடுபட்டு வரணும். இது சம்மந்தமாக சகோதரர்கள் கேள்வி சந்தேகம் இருந்தால் கூட கமெண்ட்ஸ்லேயோ celibacy@gmail.com மெயில் பண்ணுங்கள், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரரே. நைட் ஃபால் எல்லாமே வந்து ஃப்ளாட் லைனுக்கான அறிகுறியாகவும் எடுத்துக்கொள்ளலாங்க. ஒருவேளை நைட் ஃபால் வந்தால் ஃப்ளாட் லைன் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் உங்கள் உடல் சீராகிறதுக்கான வேலை நடக்குது, தூங்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காரு, பிரகாஷ் ப்ரோ, ஐ எம் ஒன் ஆஃப் தி ஃபேன் ஃபார் யூ, ஐ எம் சீயிங் யுவர் வீடியோஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் மை செலிபசி and I am in yogi celibacy. I have one question about sleep and meditation. Can we do meditate instead of sleeping? Kindly answer me bro. வாழ்க வளமுடன் சகோதரரே. தியானம் அல்லது தவம் செய்கிறீங்க, தூக்கம், இந்த இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்ச நிலையை அடைந்த யோகிகள் வந்து இரவு நேரத்தில் உறங்க மாட்டாங்க. ஆச்சுங்களா? தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இரவும் அமர்ந்து தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆற்றல் அவங்களுக்கு வந்துடும். நீங்களே கவனிக்கலாம்,
இரவு நேரங்கள்ல இல்ல மாலை நேரங்கள்ல நீங்க ஒரு தியானம் செஞ்சீங்க அப்படின்னா, நல்ல ஆழ்நிலை தவங்கள் செஞ்சீங்கன்னா இரவு உறக்கம் வரக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா உடம்பு எப்ப டயர்ட் ஆகுதோ, உடம்பு எப்ப வீக்கா இருக்கோ, அப்போ வந்து தானா உறக்க நிலைக்கு போகும். ஆச்சுங்களா? அப்போ நீங்க தவமே பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உடம்புக்கு தேவையான ஆற்றல் உங்களுடைய தவத்தின் மூலமா கிடைச்சிட்டே இருந்தா உறக்கம் வராது. ஒருவேளை நீங்க வந்து அந்த தவத்தின் மூலமா உங்களால் வந்து வான்காந்த ஆற்றலை கிராப் பண்ணும் அளவுக்கு கெப்பாசிட்டி வரல அப்படின்னா, நீங்க தவத்துல இரவு நேரத்தில் உட்காந்தீங்கன்னா கூட அப்படியே உறக்கம் வந்துடும். அப்படியே உறங்குங்க, பரவாயில்ல. சரிங்களா? ஏதேனும் ஒரு விதத்துல வந்து நமக்கு ஆற்றல் வந்து நிறைய தூங்குனா சரி, என்ன தவம் அப்படிங்கும்போது கான்சியஸ்ல நமக்குள்ள ஆற்றல் நிறையும், துறங்கும் போது அன்கான்சியஸ்ல வந்து நமக்கு ஆற்றல் வந்து உடல் குறைபாடுகள் சீராயிட்டு வந்துட்டு இருக்கும். ஆகவே உடல் அந்த சூழல் எல்லாமே எப்படி போகுதோ அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய சூழலை கட்டமைச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து வணக்கம் அண்ணா, டுடே வந்து 90 நாள் சேலஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எஸ்டர்டே காலேஜில் இன்டர்னல்ஸ் நடந்தது. ஐ எம் லாஸ்ட் ஸ்டூடெண்ட், 19 வயசு. எஸ்டர்டே ஒரு அதிசயம் நடந்தது அண்ணா. மை கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு என்கிட்ட அவளாக வந்து பேசினாங்க. நானும் பேசினேன், சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமே காலேஜ் கேன்டீனில் அந்த பொண்ணு எனக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இன்டர்னல்ஸ்னால இன்டர்னல்ஸ் நல்லா பண்ணு ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல் தி பெஸ்ட் பாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து யோசித்தேன், என்னடா நமக்கு இந்த பொண்ணு சாப்பாடெல்லாம் வாங்கி தருது. நோஃபேப் சேலஞ்சுக்கு முன்னாடி எந்த ஒரு பொண்ணும் என்கிட்ட பேச மாட்டாங்க, பட் இப்போது நான் இப்படி நடக்குதே, நான் வியந்துட்டேன் அண்ணா. நான் ஆல் செலிபசி பவர்னால்தான் கிடைச்சிதுன்னு நினைக்கிறேன் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா. பல இன்ஸ்டர்ஸும் செலிபசி ஃபாலோ பண்ணணும். நான் 108 நாட்களை கடந்து வருவேன். சேர்ந்து பயணிப்போம் அண்ணா. வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பு சகோதரே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆற்றல் பெருகிட்டே இருக்குன்னு வைங்களேன், பிரம்மச்சரிய ஆற்றல் பெருகுது அப்படின்னா, உயிரணுக்கள் பெருகுது அப்படின்னா, இது வந்து யாருக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தும்னா எதிர்பால் இனத்தவருக்கு, பெண்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தும். ஆச்சுங்களா? அப்போது நீங்கள் வந்து உஷாராக இருந்துக்கோங்க. சரிங்களா? இந்த வடிவேலு பஸ்ஸில் கூட்டம் போயிட்டுருக்கோம், எல்லோரும் போயிட்டுருப்பாங்க, வடிவேல் கண்டக்டராக இருப்பார். ஒரு 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 திருடம் வந்து உள்ளே ஏறிடுவாப்பில் பஸ்ஸில். உடனே அவர் சொல்லுவார், உஷாரையா உஷாரு உஷாரையா, அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து உங்களை சூழ்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாலின ஈர்ப்பு ஏற்படுது அப்படின்னாலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் உஷாராகவும் இருங்க. இதெல்லாம் இயல்பாகவே நடக்கும். உங்களுக்கு 25 வயசு வரைக்கும் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சகோதரர் 19 வயசு ஆச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக வாங்க. இந்த பவரை உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு தகுந்தாற் போல் யூஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், ரொம்ப சந்தோஷம். அடுத்தது செலிபஸியில் வந்து பார்த்தீங்கன்னா 250 நாள் கடந்துருக்குறேன். ஆனால் எனக்கு எஸ்டர்டே நைட்டு ரெட் கலரில் ஸ்மால் நூல் போல் ஏதோ ஒன்று யூரின்ல சேர்ந்து வந்துருச்சுன்னா, அந்த இடத்துல தொட்டு பார்க்கும் போது இப்படி தெரிஞ்சது. அதை பார்த்து கொஞ்சம் பயமாக ஆயிடுச்சு. பட் ஆற்றல் அப்போதைக்கு மட்டும்தான் இழந்தது போல தெரிஞ்சது. இன்று மார்னிங் எழுந்தவுடன் ஆற்றல் ஃபுல்லாக இருந்ததை நன்கு உணர்ந்தேன். இது இந்த தீபாவளி ஸ்நாக்ஸ் வேற சாட்டர்டே ஈவினிங் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஸ்வீட்டில் இருக்கிற ஒயிட் சுகர் தான் அந்த உயிர்கொல்லி தான் இப்படி ஒரு குழப்பத்தை உடல்லையும் உருவாக்கி இருக்கணும் நான் நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி லிமிட் பண்ணுறது, ஆர் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அதனால் இன்று நான் விந்துஜெயம் கூட பண்ணலை. இது ஏதாவது ப்ராப்ளமா இல்லை நார்மல் தானா? விந்துஜெயம் எவ்வளவு டேஸ் கழித்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுங்கண்ணா. இப்போது 2-3 வீக்ஸாக யூரின்ல 2 or 3 days ஒரு ஸ்மால் பிசு பிசுப்பு தன்மையாக திரவம் போல் வந்துட்டு இருக்கேன்னா, இது ஃபுல் திரவம் லிக்விட் கான்டென்ட்டில் வரலை. யூரின் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக டச் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி இருக்கேன்னா, வெட்ரீம்ஸ் கிடையாது இல்லைண்ணா? இதில் இந்த கொஸ்டியனுக்கு எல்லாம் இன்று பதில் சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன். என் மனதை நிம்மதியடைய செய்து இதில் இருந்து முழு பிரம்மச்சரிய ஆற்றலும் போயிருக்குமா இல்லை, பயிற்சிகளை எனக்கு உறுதிப்படுத்துங்கள் அண்ணா. நல்லதே நடக்க வேண்டும். வாழ்க வளமுடன். சகோதரரே, நீங்கள் 250 நாள் கடந்திருக்கீங்க அப்படிங்கிறனால நீங்கள் தொடர்ந்து விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு வாங்க, ஸ்டாப்லாம் பண்ண வேண்டாம். ஒன்று. அடுத்தது லாக்டோஸ் திரவம் அப்படிங்கிறது வந்து உடல் சூடு இருந்தால் கூட அர்ஜஸ் வராட்டியுமே அதிகாலையில் எந்திரிக்கும் போது இனப்பெருக்க பாகங்கள் கொஞ்சம் விரைப்புத்தன்மையில் இருந்து நார்மலைஸ் ஆகும். ஆச்சுங்களா? உடலில் வந்து உறங்கி எந்திரிக்கிற ஆற்றல்னால அந்த மாதிரி நடக்கும். அப்படியெல்லாம் நடந்தால் கூட லாக்டோஸ் திரவங்கிறது கொஞ்சம் வரும். அதனால வந்து அதை பெருசாக எடுத்து கவலைப்பட வேண்டியதில்லை, ஸ்ட்ராங்காக இருங்க. அப்புறம்
உணவு முறை மாறிச்சுன்னு வைங்களேன், அப்போ அதுக்கான விளைவுகள் கொஞ்சம் கொஞ்சம் வரும். இப்போ நீங்கள் வெள்ளை சர்க்கரை, கெமிக்கல் ஐட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு. இது வந்து உயிர்கொல்லிகள் ஆச்சுங்களா. அப்போது கெமிக்கல்ஸ் அறவே தவிர்க்கணும், முடிந்த அளவுக்கு கெமிக்கல் கலவாத இயற்கை உணவுகளை முடிந்த அளவு எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. 250 நாள் கடந்து வந்தது சாதாரண விஷயம் அல்ல, தொடர்ந்து பயணிச்சுட்டு வாங்க, ஸ்ட்ராங்காக பயணிச்சுட்டு வாங்க. ஒருவேளை ஃப்ளாட்லைனாக இருந்துச்சுன்னா நல்லது தானே ஆச்சுங்களா, கொஞ்சம் ஆர்டர் குறைவாக இருந்தாலும் திரும்பவும் நீங்கள் ரிக்கவர் ஆயிடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க. ஆகவே மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக கடந்து வாங்க சகோதரரே. அப்புறம் சகோதரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மன உறுதி அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். நம்ம சகோதரர் கிட்டத்தட்ட 1000 நாட்களை நீங்கள் கடந்து வர வேண்டியது அப்படின்னு நான் மனப்பூர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து, பல சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் புதிதாக பயிற்சிகள்லையும் இணைஞ்சிட்ருக்கீங்க. கடைசி மாதத்தின் கடைசி 2 நாட்கள் நிறைய பேர் 18 வயது கீழே இருக்கிறவர்கள் இலவசமாகவே இணைஞ்சிட்டீங்க. அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் நான் சொல்லிடுறேங்க. கிட்டத்தட்ட 30 மணி நேரத்தை நெருங்கி இருக்கிறதுனால இன்றைய தினம் பூஸ்டர் புத்தகத்தை நான் ஆட் பண்ணல. நாளைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்டர் புத்தகத்தோடு முடிந்த அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். சகோதரர்கள் மேலும் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க. வாழ்க வளமுடன்.